வந்து பார்த்தீங்கன்னா பாயசம். ஸோ இது வந்து நம்ம வசந்த் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன பிளாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு பாயாசண்டாவை கவுத்துறது தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நான் திரும்பவும் கேட்குறது என்னென்னா, இதில் வந்து நவரசத்தில் வந்து எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது ஒன்றா நான் எங்ககிட்ட நாங்கள் வெளிப்படுத்தணும், இல்லைன்னா அதில் இருக்கவங்க அந்த கதையில் இருக்கிற கதைக்களத்தில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்து வெளிப்படுத்தணும். இதில் டிஸ்கஸ்ட், அதாவது அருவறுப்பு அப்படிங்கிற ஒரு எமோஷனை வந்து அவங்க வெளிப்படுத்தலை, நாங்கள் தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை ஏன் பார்த்தோம், அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு என்ன அப்படின்னு வந்து வைக்கலாம்னா, பொறாமை இருக்கிறது வேணால் வந்து வச்சுக்கலாம். அதாவது அவரோட அவரோட அண்ணன் பையனை வந்து எல்லோரும் வந்து பெருமை பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கும் டெல்லி கணேஷுக்கு. ஸோ அவர் வந்து அதை எது எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது, அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து. ஸோ பிரசாந்த் அவரோட இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான், ஒரு ஐயர் வீட்டு கல்யாண வீடியோ வந்து எப்படி இருக்குமோ சேம் டு சேம் அப்படி தான் இந்த படம் வந்து இருந்துச்சு. டிஸ்ரெஸ்பெக்ட்டுக்காக வந்து இது சொல்ல, நிஜமாலுமே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து தான் அவரும் சொல்லியிருந்தார், நானும் அதான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை சிங்கிள் மேனாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது டெல்லி கணேஷ் தான். உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, மனுஷன் வந்து இப்போ வேறு லெவலில் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. அவரோட கெரியர் பெஸ்ட்டாகவும் கூட இதை நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் கதை வடிவம் பார்க்குறப்போ வந்து இது அந்தளவுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம். அதித்தி பாலன் கொடுக்குற அந்த கடைசி எக்ஸ்பிரஷனை தவிர வந்து மீதி அருவறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படம் முழுக்க நம்ம எங்கே பார்த்தாலும் எங்கேயுமே வந்து தென்படாது. அது ஒரு மெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்க சத்யன் சூரியன் அவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் நம்ம போய் பார்த்த மாதிரியே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயில் எடுத்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.